Hello friends, welcome to Own Style Cooking. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான பார்த்ததும் சாப்பிட தோணக்கூடிய நம்மளோட கத்தரிக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சும்மா சுட சுட சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தாளிப்பு வடகம் இருந்தால் கூட நீங்கள் வடகம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைங்கிற சமயத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6 இலுப்பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயத்தோட வாசனை வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காயை சேர்க்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு, அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிடணும். இப்போ இதில் ஒரு 4 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கத்திரிக்காய் சேர்த்தோன்னே மற்ற மசாலா எதுவுமே சேர்த்துடக்கூடாது. ஸோ அப்போ அந்த நிறைய பேருக்கு கத்திரிக்காயோட ரா ஃப்ளேவர்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் அந்த கத்திரிக்காய் அந்த ஆயிலையே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா பொடியை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன். ஸோ காரத்துக்கு ஏற்றலாம் சேர்த்துக்கோங்க. இது காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், மல்லித்தூள் வந்து அதிகமாக தான் இருக்கணும். அப்புறம் வீட்டிலையே வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி வகைகள் எல்லாமே இந்த அளவுக்கு சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு காரக்குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது நம்ம கொதிச்சு காயும் போது நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மூடி போட்டு அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள் இப்போ 10 நிமிஷம் தாண்டி ஆயிடுச்சு. நல்லா அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா நம்மளுக்கு காரக்குழம்பு ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளிப்பு அதிகமாக சேர்த்துருக்கோம், காரமும் அதிகமாக சேர்த்துருக்கோம். இப்போது ஒரு பெரிய துண்டு வெல்லம், இந்த வெல்லம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்பு காரம் எல்லாம் காம்பன்சேட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு வெல்லம் வந்து சேர்க்கலை வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி சேர்க்கலாம். தேங்காய் கொஞ்சமாக 2 ஸ்பூன் போல் தேங்காய் அரைச்சி சேர்த்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு அந்த காரம் புளிப்பு எல்லாமே காம்பன்சேட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். அந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள் வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்மளோட கத்திரிக்காய் காரக்குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் சூடான சாதத்தோட
और அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ இது மறுநாள் கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க கெட்டு போகாது சோ ஆயில் நம்ம அதிகமா ஊத்தி செஞ்சதனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட கத்தரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க Thank you.